இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு வந்து தேர்தல் ஆர்ப்பாட்டம் நீங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா காவல்துறை வந்து இந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனை பேசுறதுக்காக எங்க மாதிரி எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும். ஆனால் அந்த காவல்துறையே மக்கள் ஆனா காவல்துறையே இந்த நேரத்தில் பர்மிஷன் கொடுக்காம ஸ்டேஜ் போட விடாம சொல்றது உண்மையிலேயே ஒரு வருத்தமான ஒரு விஷயம். காவல்துறை தான் எல்லா லா அண்ட் ஆர்டரை காப்பாத்தி மக்களுக்காக இருந்து சர்வீஸ் செய்யற ஒரு இது. அதனால் அதனால காவல்துறை இந்த நேரத்தில் உறுதுணையா இருந்து இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் பிரச்சனைய கட்சிகள் வந்து முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்யறப்போ காவல்துறை உறுதுணையா இருக்கணும். அவங்க வந்து இந்த நேரத்தில் பர்மிஷன் கொடுக்காத உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நாங்க பாக்குறோங்க. கேக்கல இதுதான் ஆளுங்கட்சியோட பவர். ஆளுங்கட்சி ஏதோ தவறு செஞ்சா எதிர்கட்சிங்க எல்லாருமே சுட்டி காமிப்பாங்க, இதுதான் வழக்கம். ஆனா ஆளுங்கட்சி தவறு செய்யும்போது எதிர்கட்சிங்க சுத்தி காமிக்காத போது கண்டிப்பாக ஆளும் கட்சி இருக்கிறவங்க வந்து அதை வந்து எப்படியாச்சும் இல்லை தடுக்கணுமோ அதுக்கு அனைத்து வியூகங்களும் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அஇஅதிமுக இருக்கட்டும் தேமுதிக இருக்கட்டும் வேற எந்த கட்சியாக இருக்கட்டும் நாங்கள் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தமிழ்நாடு மூலம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லும்போது எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. மக்கள் வந்து எத்தனையோ மக்கள் ஆர்வமாக ஆர்ப்பாட்டம் கலந்து வந்தால் வண்டிகளை வெளியே நிறுத்துறாங்க, நடக்க விடுறாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டேஜ் போட முடியல, மைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆளுங்கட்சியை சுட்டி காமிக்கிறோம். இதே ஆளுங்கட்சி நல்லது செஞ்சாங்கன்னா நீங்கள் இந்த வள்ளூர் கோட்டை முழுவதுமே பிளாக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சுதான் நீங்கள் காவல்துறை வேலை பார்த்துக்கோம். உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம் நான் மீண்டும் மீண்டும் அதை தான் பதிய வைக்கிறேன். கள்ளச்சாரியம் என்ன இது பெரிய தேசியமா தேசிய விஷயமா மக்களுக்கு வந்து நல்ல பயனுள்ள ஒரு விஷயத்த நாங்கள் எதிர்கட்சியில் வந்து அரசியல் விஷயத்தில் இருக்கிறோம். கள்ளச்சாரியம் குடிச்சு பல நூறு மக்கள் இறந்துருக்காங்க. அந்த இறந்தவங்களுக்காக ஆறுதலாக நீங்கள் மற்ற கட்சிகளை வந்து போராட்டம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறோம். இது எப்படி அரசியல் வியூகம் சொல்கிறாங்கன்னே தெரியல, தவறான ஒரு விஷயம். அதனால் இது வந்து அரசியலாக யாருன்றது, நாங்கள் வந்து திமுக எல்லாமே அரசியலாக்க இன்றைக்கி தேமுதிக தமிழ்நாடு முழு மக்கள் நலன் கருதி மக்களுக்காக இன்றைக்கி போராட்டம் செஞ்சுருக்கோம். இந்த விஷயம் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தலைன்னா ஆளும் கட்சி இதை வந்து மூடி மறைப்பாங்க. இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சால் தான் மக்கள் பார்வைக்கு வரும், ஆளுங்கட்சி தவறுகளை சுட்டி காமிக்க முடியும், அதே மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் செய்யப்படும். ஆமாம், தேமுதிக சார்பாக 27ஆம் தேதி வந்து ஆளுநரை சந்தித்து எங்கள் பொதுச்செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கவர்னரை சந்தித்து முறையிடுறோம். அது நியூஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியப்படும், அது எல்லாமே உங்களுக்கு தலைமையிலேருந்து அறிவிப்பாங்க. தவறான ஒரு விஷயம், எல்லா கல்யாணத்துக்கும் எல்லா துக்க விஷயங்களுக்கு கலந்துக்கிற முதல்வர் இன்னைக்கு பல நூறு மக்கள் அன்னைக்கு கள்ளச்சாரியமால இறந்துருக்காங்க. இதுக்கு போய் அவர் நிற்காம இன்னைக்கு வெறும் அறிக்கையும் அதே மாதிரி சட்டசபையில் பேசுறது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வேணால் திமுக தலைவராக இருக்கலாம், ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பொதுமக்கள் எல்லாருக்குமே நீங்கள் முதல்வர். ஆனால் மக்கள் அங்கே தவிக்கும் போது உடனேயாக அன்னைக்கு போய் அந்த ஸ்பாட்டில் இருந்து அவர் வேலையை பார்த்துருக்கணும். ஏன்னா கொரோனா தேத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இவ்வளோ மக்கள் இன்னைக்கு இறந்தது பார்க்குறது உண்மையை மனவேதனையாக இருக்குது. முதல்வர் போகாத வந்து உண்மையிலே ஒரு தவறான விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். இதுலேருந்தே தெரியுது இது திமுக அரசு தவறு செஞ்சுருக்குன்னு அவங்களுக்கே ஆழ மனசில் குத்துறதுனால அவங்க முதல்வர் நீங்கள் போகாமல் அங்கே இருக்கிறார். அடுத்த கட்ட போராட்டம் எல்லாம் நிகழ்வும் நீங்கள் வர நாட்கள் நீங்களே சந்திப்பீங்க. நன்றிங்க. அவர் சொன்னது வந்து ஒரு தப்பான மையம், அந்த மையங்கள் அந்த மாதிரி அறிவிக்கக்கூடாது. ஏன்னா குடிக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம், அது அளவாக குடிங்க கொஞ்சமாக குடிங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லா சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு கார்டு போடுறாங்க, இன்றைக்கி எல்லா லிக்கர்லேயுமே அந்த அதுவே விற்கிறாங்க, குடிக்காதீங்க. இருந்து ஒரு கட்சி தலைவர் வந்து அது சொல்கிறது தவறான ஒரு விஷயம், இது இளைஞர்களை வந்து தவறான விஷயத்தை ஊக்குவிக்கும், இது தவறு. குடிக்கிறது ஸ்மோக் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்க ஹெல்த் நம்மளை பாதிக்கும், அது தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.